ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நேவிகேஷன் கண்ட்ரோலில் எக்ஸிட் பட்டன் கிளிக் பண்ணால் அதுக்கு என்ன ஆக்ஷன் கோடிங் எழுதணுமோ அதை எழுத போகிறோம். நம்ம ஒரு ஃபார்மில் ஒரு பட்டனை போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஃபார்ம் க்ளோஸ் ஆகுனா திஸ் டாட் க்ளோஸ் இல்லை க்ளோஸ் ஈவெண்ட்டு க்ளோஸ் மெத்தடை கால் பண்ணோம்னா ஃபார்ம் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இது ஒரு யூசர் கண்ட்ரோல், யூசர் கண்ட்ரோலில் இருந்து நான் க்ளோஸ்னு கொடுக்க முடியாது, ஏன்னா இது ஃபார்ம் கிடையாது. அப்போது இந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் நான் எந்த ஃபார்மில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறனோ அந்த ஃபார்முக்கு ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபார்ம் தான் இதை எப்படி வந்து என்ன பண்ண போகுதுன்றதை டிசைட் பண்ண போகுது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஈவெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை இப்போ பண்ணுறோம். ஸோ இப்போது எக்ஸிட் பட்டனுடைய கிளிக் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பப்ளிக் ஈவெண்ட், ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஆஃப் ஈவெண்ட் ஏஆர்ஜிஎஸ். ஸோ நான் காமன் கிளாஸையே யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் கிளிக், எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இஃப் எக்ஸிட் கிளிக் நாட் ஈக்குவல்ஸ் நல்லாக இருந்தால், ஸோ எக்ஸிட் கிளிக்கை தீஸ்காமா இஏ கா பாஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இங்கே ஒரு ஈவெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டேன், இங்கே அதை ரைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்ட்ரோலில் இருந்து யூசர் எக்ஸிட்னு கிளிக் பண்ணார்னா அது நேராக எங்கே வரும், இதை எந்த பர்டிகுலர் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே இந்த ஈவெண்ட் அங்கே ஃபயர் ஆகிடும், சரிங்களா? ஸோ இது எக்ஸிட் கிளிக்கினுடைய இம்ப்ளிமெண்டேஷன்.